வணக்கம் நேயர்களே, தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெரிந்து கொண்டவரை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நேரடியாக அவரிடத்தில் பேசுவோம், வாருங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் எங்க நிலையத்துக்கு நீங்க வந்ததுக்கு. முதலாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்க நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்க அண்ணா, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்க பேர், உங்களுடைய பூர்வீகம், நீங்க எப்படி பிறந்து வளர்ந்தீங்க, அதை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க. என் பேரு ஜோசப் நடராஜன். சரிங்க. திருமாந்திர கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் நான். சரி. அப்புறம் அங்க சூழ்நிலைக்கு மோசமாக இருந்தால எங்கள் அப்பா அங்கேருந்து மைசூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி. அங்கே கூட்டிகிட்டு போய் எங்களை வளர்த்தாங்க. வளர்க்கும்போது எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும், எங்கள் அண்ணனுக்கு 15 வயசு இருக்கும். அப்போ அவரை சரியான முறையில் எங்கள் அண்ணனை வளர்க்கலை. அவர் இஷ்டத்துக்கு, ஒரு பெரிய பிள்ளைங்கும் போது செல்லமாட்டதால் அவர் இஷ்டத்துக்கு அப்படி இப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. சரி. அதுக்கு பிறகு என் தங்கச்சி பிறந்தாங்க. அவளுக்கு நாங்கள் ஆர்சி. அப்போ அந்த இந்துலேருந்து வந்து திரும்ப ஆர்சிக்கு வந்துட்டோம். ஓகே. பாரம்பரிய இந்துலேருந்து ஆர்சிக்கு வந்துட்டோம். ஆர்சிக்கு வந்த பிறகு ஏன்னா அதுக்கு தெரியும், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாதர் கோதுமை பவுடரு பால் பவுடர்லாம் கொடுப்பாங்கன்னா அப்படி போய் மாறின ஃபேமிலி தான் நாங்கள். சரிங்களா? இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அப்படி போய் மாறினவங்க தான். அப்போ தான் நாங்கள் மாதாவுன்னு சொல்லிட்டு மாதாவை தான் ரொம்ப அதிகமாக கும்பிடுவோம். ஓகே ஓகே. அப்போ அப்படி மைசூருக்கு போயிட்டோம். சரிங்க. போன பிறகு எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு 1 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கே வீட்டில் யாரும் பார்த்துக்கிறதுக்காக இல்லை. எங்கள் அப்பா வேலைக்கு போகணும், அவர் வேலைக்கு போனால் தான் தேயில் எஸ்டேட். அதில் சரி சரி அந்த குழந்தைலாம் எடுக்கிறது, எங்கள் அம்மாலாம் அட்டையெல்லாம் பயங்கரமாக கடிக்கும். அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கேயும் எங்கள் அப்பா ஒண்டி கஷ்டப்பட்டு நாங்கள் 3 பிள்ளைங்களாச்சு. நான் எனக்கு 11 வயசு, எங்கள் அண்ணன் ஒழுங்காக இருக்க மாட்டாப்புல. இப்போ என் தங்கச்சி 1 வயசு குழந்த, அவளுக்கு பால் கொடுக்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்போ நான் தான் வீட்டில் பொம்பளை பிள்ளை மாதிரி என் தங்கச்சியை பார்த்துக்குவேன். அப்போ என் தங்கச்சி ஓரளவுக்கு வளர்ந்து வந்த பிறகு எங்கள் அப்பா கூட ரைட் ஹேண்டாக இருந்து எல்லா வீட்டில் எல்லா வேலையும், ஒரு பெண் இருந்து வீட்டில் என்ன செய்வாங்களோ அத்தனை வேலையும் நான் செய்வேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அந்த வாஞ்சி தான் இருந்துச்சு. ஆனால் கடவுள் பயம் இருக்குது எனக்கு, எப்படியாச்சும் ஆண்டவர் நம்மளை உயர்த்த மாட்டார் அப்படின்னு சொல்லி. நானும் என்ன பண்ணிட்டேன், 69 மெட்ராஸ் ஓடி வந்துட்டேன் நான். மெட்ராஸ் 1969 மெட்ராஸ் வந்துட்டேன். அங்கே ஒரே கஷ்டம் இருக்குதுன்ட்டு எப்படியே பிழைக்கலான்ட்டு மெட்ராஸ் ஓடி வந்துட்டேன். 69 ஓடி வந்தேன். அண்ணாவதர சாகும்போது இங்கே எங்கே இருக்கிறீங்க? சென்னை. எஸ் எஸ். அப்போ அந்த கை ரிச்சா, சைக்கிள் ரிச்சா, ட்ரை சைக்கிள். ஆமாம், கை சைக்கிள் ரிச்சா. ஓகே ஓகே. அது ஓட்டுவேன். அது ஓட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மதுரிலேருந்து ஒரு சோப்பு கம்பெனி இங்கே வச்சுருந்தாங்க, செல்வம் சோப்புன்னு சொல்லி. அப்போ அந்த கம்பெனியில் போய் சேர்ந்தேன். சோப்பு கற்றுக்கிட்டேன். எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. எப்படி இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்குமே, நம்ம ஊரில் இல்லை, நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ எல்லாம் எல்லாம் மோசம் பண்ணுறவங்களாக இருக்காங்களே அப்படின்னு அந்த ஒரே வைரங்கள். எப்படியே முன்னுக்கு வரணும் அந்த நோக்கத்திலே சோப்பு கம்பெனியில் வேலை செஞ்சேன். சரி. அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். சிந்தாறுபேட்டையில் சோப்பு கம்பெனி வச்சுருந்தேன். சிந்தாறுபேட்டையில் அங்கே சோப்பு கம்பெனி வச்சுட்டு அங்கேருந்து பெரம்பூரில் வந்து வச்சுருந்தேன். மதுரசாமி மாவட்டம் தெருவில் வச்சுருந்தேன். அப்போ எங்கள் கூட இருந்தவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர், எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் வந்தாங்க, எங்கள் அண்ணங்களும் வந்தான், எல்லோரும் வந்தாங்க, சித்தப்பா பெருமக்கள் எல்லாம் வந்தாங்க. சரி. கடன் நிறைய ஆச்சு, விட்டுட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. நான் ஒண்டி தான் இருக்கேன். கடங்காரங்க என்னை சுற்றி வறுக்கிறாங்க. என்னை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன அவன் மோசம் பண்ணிட்டான்ட்டு. அப்போ எனக்கு அவங்களுக்கு பார்ட்னருக்கு காசு கொடுக்க முடியல. அப்போ என்னென்னா இந்த மெட்ராஸில் ஒரு வெள்ளம் வந்துச்சு, 72-73 வெள்ளம் வந்துச்சு. அப்போ எங்களுக்கு அந்த சோப்பு அந்த கடையில் போட்டதெல்லாம் தண்ணியில் ஊறி போச்சு, ரெட்ரஜெண்டரில். அப்போ கொடுக்க முடியல. நான் சொன்னேன், நான் தண்ணி வந்துருச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, எங்கிட்ட லாபம் இருந்தால் நீ எடுத்துகிட்டு போ. இல்லை கை மிஷின் இல்லை, மிஷினில் கையில் தான் இல்லை பிழைஞ்சி ஒரு இது மாதிரி ஸ்கேல் மாதிரி போட்டு அதில் உருட்டி கட் பண்ணி டை அடித்து நாங்கள் வைப்போம். ஓ, அப்படி சோப்பு வியாபாரம் பண்ணேன். அதில் லாஸாக போச்சு. அப்போ அவங்கள அங்கே ரொம்ப எதிரியாக இருந்தாங்க. அப்போ ஒரு முஸ்லீம்காரங்கிட்ட பார்ட்னராக வந்தான். அவன் ஒரு 15,000 ரூபா கொடுத்துருப்பான், அவ்வளோதான், 10,000 ரூபா கொடுத்தான். நம்ம ரெண்டு பேரும், நீ நான் காசு போடுறேன், நீ ஒர்க்கிங் பார்ட்னரானு. சரி, செஞ்சோம். அவன் எதுக்கும் வந்து கலந்துக்க மாட்டான், ஆனால் காசு மட்டும் லாபம் மட்டும் கேட்பாங்க. அப்போ கூட இருக்க வேலை பார்க்க பசங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேண்ணா, அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி அவன் காசை கொடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணும்போது அவன் மந்திரம் மாதிரிலாம் பண்ணுன்ட்டான். நான் சொன்னேன், அப்போ தான் நான் இந்த ஆண்டூருக்குள்ளே அப்படியே பயம் இருக்கும், எந்த கடவுளை கும்பிடுதுன்னு தெரியாது. ஓகே ஓகே. சரிங்களா? எந்த கடவுளை கும்பிடுதுன்னு தெரியாது.
அந்த சோப்பு கம்பெனியில் இருந்து போய் அவங்க மதுரைக்காரங்களாச்சா இந்த முருகன்லாம் கும்பிட்றது. அப்போ அந்த லைபாய் சோப்பு பெருசாக போடும்போது அந்த முருகன் படம் போட்டிருக்கோம், அந்த கோமணம் கட்டிகிட்டு இருக்கோம், அதை வச்சுக்கிட்டு உண்மையிலே நான் இப்படி அந்த மணி ஆட்டிக்கிட்டு இந்த இதெல்லாம் காமிச்சிட்டு இங்கேருந்து எங்கள் பெரம்பூர் மதுரசாமி மடத்துலேருந்து கருமாரி கோமல் திருவேற்காட்டுக்கு நடந்து போவேன். ஓ, இப்படிலாம் அந்த சாமியெல்லாம் பக்தியாக இருந்தால் கொடுக்கும் அப்படின்னு. இப்படி எங்கே ஆர்சியில் இருந்தேன், ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தேன், இங்கெல்லாம் வந்த பிறகு இந்த இந்துக்குள்ளே இருக்கும்போது இப்படி போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனால் ஒன்றும் எதுலேயும் வரல, எந்த இதுலேயும் நமக்கு வரல, எல்லாமே நஷ்டம், எல்லாமே நஷ்டமாச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். ஒன்றுமே இல்லை, கடன் ஆகிட்டோம், ஃபுல்லாக கடன் ஆகிட்டு அப்போது இங்கேருந்து ஓடி போகலாங்கிற சூழ்நிலை மாதிரி வந்துருச்சு. அவரை பார்க்குற ரோட்டில் படுக்கிறது கூட இருக்கிறது அது ஒரு இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஷாப் இருக்கும் அங்கே. நான் நைட்டெல்லாம் வண்டி ஓட்டுவேன், ரிச்சா ஓட்டுவேன், படுக்க முடியாது. அந்த ரிச்சாவில் எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ தூரம் ரிச்சா, அதில் எவ்வளோ தூரம் படிக்க முடியும். அப்போ அந்த அவங்க டாக்டருக்கு போயிட்டு போனாங்கன்னா அந்த பெஞ்ச் இருக்கும், அதில் போய் படுப்பேன். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுவேன். சிறு வயதில் என் கூட இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தான் செய்வேன். அவங்க குளிக்கும்போது அவங்களுக்கு முடியாதுன்னா அவங்களில் குளிக்காய் குளிக்க வச்சு என்ன மாதிரியே நீட்டாக இருக்கணும், இப்படி போகணும், சர்ச்சுக்கு போகணுடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு தப்பு பண்ணாலும் ஒரு பெரிய வீட்டை போய் சொல்லுவேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு, இல்லைடா நீ இப்படி செய்கிறது தப்பு, தப்பான வழியில் போனாலும் பிள்ளைங்களோட மற்றவங்கள்ட்ட கெட்ட பசங்களோட போனாலும் அது வந்து ஒரு பெரியவர்கிட்ட சொல்லுவேன் நான், நீ செய்யக்கூடாதுப்பா அப்படிம்பாரு. தப்பான அந்த பொண்ணுங்க பின்னால் மற்றவங்க ரவுடி பசங்க போனாலும் அதெல்லாம் போகக்கூடாதுப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாருங்க. ஒரு பெரியவர் கூப்பிட்டு போவாங்க. அப்போ அவங்களோட பழக்கத்தில் வாங்கும்போது அதுலேருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். சரி, அப்புறம் அந்த கடலெலாம் கொடுத்து மிஷினு சொந்தமாக வாங்கிட்டேன், சோப் மிஷினு சொந்தமாக வாங்கி சரி ஊரில் போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன் அந்த மிஷினை. ஊருக்கு எடுத்துகிட்டு போனானா எங்கள் நடப்பார் மகன் இன்னொருத்தர் இருக்கார் குளம்சாமின்னு. எந்த இடத்துல திருப்பி ஆமாம், ஊருக்குன்னா செருபாக்குங்கிற ஒரு கிராமம். சரி, அங்கே கொண்டு சோப்பு கம்பெனி வச்சு ஃபாதர் மூலியமாக கொண்டு அங்கே வச்சு சாமியார் மூலமாக அங்கே சோப் போடுறேன். அந்த ஊர் தான் இவங்க எங்கள் ஒய்ஃபு ஊர். ஓ சரி. அப்போ அவங்க போயிட்டு அங்கே சோப்பு கம்பெனி வச்சாச்சு. அங்கே எல்லோரும் பார்த்தோன்னா என்னை சோப்புக்காரர் சோப்புக்காரன் தான் கூப்பிடுவாங்க. அப்படி அங்கே சோப்பு போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் பண்ணிக்கிற போது எங்கள் அண்ணன் இந்த அம்மாவை காமிச்சு இந்த பொண்ணுக்கு நல்ல பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாதருக்கு கொடுத்துட்டு, அது அவர் ஒரு நல்ல உள்ளத்தோட செய்யல, அவர் மிஷின் அங்கே கொடுத்துட்டுது. என்கிட்டருந்து மிஷினை போகிறப்போ அவர் தனியாக செப்பரேட்டாக செய்கிற மாதிரி அவர் தீர்மானம் பண்ணி மிஷினை கொடுப்பாங்கப்பா, சாமியார் வாங்கிக்குவாங்க, நீ அதை விற்றுடலாம், அவர்கிட்ட விற்றுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் மிஷினை வச்சு நம்ம சோப்பு எல்லோரும் சேர்ந்து செய்யலாம்டா அப்படின்னு சொன்ன பிறகு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். இவங்க அண்ணன் இல்லை, எங்கள் நடப்பார் மகன். அப்போ அங்கே கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அது எனக்கு புரோஜனம் இல்லை. பார்த்து திரும்ப நான் பாடும்போது அவங்க ஃபாதர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதை அவங்க வச்சு நடத்தினா இல்லை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. இவங்களை கல்யாணம் பண்ணியாச்சு. இவங்களை கல்யாணம் பண்ணால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் காசு இல்லை. அந்த 4000 ரூபா என்னமோ மிஷின் விற்றேன், 80ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 4000 ரூபா மிஷின் விற்றுது. மாமனார் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தா அவங்க தான் இவங்க அப்பா தான் எல்லாமே இவங்க எனக்கு எல்லாம் கல்யாணமே முடிஞ்சு இவங்க ஊரில் தான் கல்யாணமாக ஆச்சு. அவள் பிழைக்கிறது வழி இல்லாமல் போச்சு. அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த அம்மாவுக்கு என்னமோ உன் புருஷன் ஒன்றும் பண்ண முடியாது, நீ களை தான் வெட்ட போகணுன்னு இவங்களுக்கு வேறு பயமுறுத்தி விட்டாங்க இந்த அம்மாவை. இனிமேல் அவன் சோப்புலாம் வச்சு வியாபாரம் பண்ண முடியாது, இனிமேல் அவன் கூலி வேலைக்கு போகணும், நீ களை வெட்ட தான் போகணும் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா ஒரே கற்று கத்துருந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார்லாம் சொல்லும்போது ஒரே இது. சரி, அப்போ நான் மெட்ராஸில் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுத்தேன். அவங்ககிட்ட போய் கேட்டேன், எனக்கு நான் இப்படி ஊரில் மிஷினை விற்றுட்டேன், வேறு இடத்துல இது வாங்கி வாங்கிட்டாங்க, எனக்கு அந்த லைன்லாம் இருக்குது, நிறைய பேர் எனக்கு சோப்பு கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் சோப்பு கொடுத்தீங்கன்னா உனக்கு மாதம் மாதம் நான் காசு அனுப்பிடுறேன், உனக்கு அதுக்கு என்னடா பரவாயில்லடா, உனக்கு நீ ஒன்னால் தான் நீங்கள் நான் வளர்ந்துருக்கேன், உனக்கு எவ்வளோனாலும் தரேன்ட்டு எனக்கு மெட்ராஸ்லேருந்து சோப்பு பரவாயில்ல அங்கே செருபா கிராமத்துக்கு வரும். சரி, அப்போ கூட நான் அந்த ஒழுங்கான முறையில் போயிருந்தேன், நல்லா தான் வந்திருப்பேன். அப்பயும் எனக்கு ஆட்களை ஏஜென்ட் மாதிரி வச்சு திருச்சியில் அந்த பயிலர் தொழிற்சாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவார்டர்ஸுக்கெல்லாம் போய் கொடுப்பேன் லேடிஸை வச்சுக்கிட்டு போய். சரி, அங்கே கூட அந்த காசு வரப்போது நான் இருக்கிற உண்மையை சொல்லணும், அந்த காசு இருக்கும்போது கண்ணு முன்னு தெரியாதுல எங்கள் வீட்டுக்கார அம்மா கூட போகட்டான், இவங்கெல்லாம் ரொம்ப அழகு, இதில் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்கள கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் நான். ஆமாம், அவங்கள கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எங்கள் மாமா ஒரு நாள் பிடிச்சிட்டு எங்களை ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்கும்போது பிடிச்சி இவங்களுக்கு சொல்லி அதெல்லாம் பிரச்சனை பார்க்கும்போது அதுவும் போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. திரும்ப ஒன்றும் பிழைக்கிறது வழி இல்லாமல் போச்சு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கினா கடன் கொடுக்க முடியல.
அப்புறம் நைட்டோட நைட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் ஒரே ஒரு சூட் கேஸ் தான் எல்லாம் சொல்லுவாங்க, இது ஸ்டோரியில் தான் பார்க்குற மாதிரி இருப்பாங்க, ஆனால் உண்மையிலே என் வாழ்க்கையில் தான் ஒரே ஒரு சூட் கேஸு. அந்த காலத்து சூட் கேஸ்னால் அந்த அட்டை பெட்டி தான் சூட் கேஸ், பெட்டி கூட இல்லை, ரெண்டு பிளேட்டு எனக்கு என் ஒய்ஃபுக்கும், ஒரு சொம்பு கிளாஸு, ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோடு அங்கேருந்து நேராக வேசரப்படி வந்துட்டேன். இங்கே வேசரப்படி வந்தால் அங்கே கொஞ்சம் சோப்பு கொடுத்தா அங்கே கொஞ்ச நாள் இருந்து எனக்கு இந்த பல்ஸ் தொந்தரவு வந்தால் முடியல, ஓட்ட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே பண்ண முடியல. அவனுக்கும் என்னால் கொடுக்க முடியல, பழைய லைனில் போயிடுச்சு. நான் இங்கேருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு ஒரு கடையில் போய் பார்க்கும்போதுனா அண்ணாச்சி நம்ம கொடுத்துட்டு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, திரும்ப நம்ம கொஞ்சம் சரக்கு கொடுத்தா தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படி தான் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ ஒரு டஜன் சோர் போடுறேன்னா 12 ரூபா, 10 ரூபா தான் போடணும், அவங்களுக்கு 2 ரூபா கமிஷனு. அப்போ அதை நான் விட்டுட்டு போனால் தான் அடுத்த வாரம் நான் 10 ரூபா சோப்பு கொண்டாந்து போட்டால் எனக்கு காசு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு போடக்கு முடியல, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதெல்லாம் அதையும் விட்டேன், அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புரசோகம் தானா தெருவுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஷி தேட்டருன்னு பக்கத்தில், அது இப்போ தேட்டர் இல்லை அங்கே இருக்குது. அப்போ அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருந்தேன், அது வச்சது இல்லாத இளநீர் கடை வச்சுருந்தேன், இளநீர் கடை, அது இல்லாமல் டிஃபன் கடை வச்சுருந்தேன், ஒரு வெத்தலைப்பா கடை வச்சுருந்தேன், 4 கடை வச்சாச்சு. ஆளுங்க ஒரு 15 பேர் வேலை செய்வாங்க. அப்போ இந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சேன், அது பிறகு தான் அங்கே வந்து சொல்கிறது. சரி சரி. அப்போ அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல வியாபாரம் நடந்துச்சுட்டு, என் கூட வேலை செஞ்சவன் என்ன பண்ணிட்டான், இவ்வளோ 4 கடையும் வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணுறானே, இவனை தீர்த்து கட்டிட்டா இவன் நாம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட். எனக்கு அது தெரியாது, எனக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டது. அவன் நிறைய பேர் அவன் அம்மாவும் கம்ப்ளைண்ட் இருந்தான், அவன் சரியில்லை சரியில்லை காசு எடுத்துகிட்டு போகிறான், ரொம்ப நஷ்டம், எனக்கு நஷ்டம் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ கூட இருக்கலாம் சொன்னாங்களே அவன் சரியில்லை, அவனை வேலையை விட்டு நிப்பாட்டிக்கணுன்னு அவனை நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டியும் எனக்கு மனசு கேட்கல, ஆனாலும் நீ வேலை கிடைக்கிற வழியும் நைட்டில் வந்து இங்கே சாப்பிட்டுக்க, நம்ம கடையில் வந்து சொல்லி நீ சாப்பிட்டு போடா, நான் இருப்பேன், நான் வந்து சாப்பிட்டு போட அப்படின்னு. அதே மாதிரி அங்கே வந்து சாப்பிட்டுக்கோம், அவங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணி எப்படியாச்சும் இவனை கொலை பண்ணிட்டு அப்படின்ட்டு 85 கத்தியால் எனக்கு குத்திட்டாங்க நைட் 1 மணிக்கு. இப்படி கடையெல்லாம் முடிஞ்சிச்சு, வியாபாரம்லாம் முடிஞ்சிச்சு, 12:30 மணி 1 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணுறோம், டிஃபன் கடையை. அப்போ அவன் அங்கேருந்து வரான், வந்து அண்ணா சாப்பிட்றதுக்கு வேணும்னு, ஏன்னா கொஞ்ச நாள் முன்னால் வந்துக்கலாமே இப்போ இல்லையே எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த வீலு தள்ளுற வண்டி, டிஃபன் வண்டி தெரியுங்களா, இப்படி தள்ளுற வண்டி, அது வீல் எதுவும் கொஞ்சம் வளைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு, நான் குனிஞ்சு இப்படி பார்த்துருக்கேன், குனிஞ்சு இப்படி பார்த்து எழுந்திருக்கும்போது குத்திட்டான். எந்த இடத்துல? இங்கே தான் வயிற்றுல இருக்குது, இப்போ இருக்குது காட்டும். ஆமாம், குத்திட்டான். குத்திட்ட பிறகு அப்போது என் மகன் இப்போ ஒரு ஊழியக்காரராகிறார், எங்கள் அண்ணன் பையன், சரி, திருச்சியில் ராஜின் அவர். ஓகே. அப்போ அந்த லீவ் டைமில் இங்கே வந்துடுவார், அப்பா இருக்காங்களே, சரி சரி அப்படின்னு இங்கே வந்துடுவான். அப்போ அவன் கூட இருந்திருக்கான், அவன் கூட இருக்கும்போது உடனே இங்கேருந்து வேலைக்காரன் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு. அவர் சொன்னால் இதுவரையிலையும் ஆப்ரேஷன் பண்ணி பயங்கர கஷ்டம்னா பயங்கர கஷ்டம். நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறது ஆனால் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குன்னு, ஆனால் எந்த சக்தின்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி தான் தெரியும் அது இயேசு கிறிஸ்து தான் என் கூட இருந்தார், எல்லா ஆபத்தில் எவ்வளோ பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுறாருன்னு சொல்லி இன்றைக்கி தான் அது நினைக்கிறேன் நான். அப்போ அப்படி சொல்லினாலே அங்கே போயிட்டு அங்கே கூட என்னை விடலை, ஹாஸ்பிட்டலில் கூட இவனை தீர்த்தணுன்ட்டு அங்கே வந்திருக்காங்க. அப்போ எனக்கு நீச்சு நானும் இல்லாமல் கிடக்கிறேன், இந்த அம்மா இருக்கிறாங்க, என் மகன் இருப்பாப்பில், அங்கே வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒண்டி தான் இருப்பீங்களா அப்படின்னு. என் பையன் இருக்கும்போது அவர் இப்போ இன்றைக்கி ஊழியக்காரர் இருக்காரு, இல்லை இல்லை நானும் இருப்பேன், எங்கள் அம்மா இருக்காங்க, சித்தி இருப்பாங்க, வார்டு மாறி மாறி போவோம் அப்படின்னாங்க. அப்போ அங்கே கூட ஆண்டவர் அங்கே தப்பிக்க வச்சார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நான் குனிஞ்சு நிமிரவும் முடியாது, இப்படி குனிஞ்சிக்கிட்டு தான் இவங்களை பிடிச்சிட்டு தான் நடந்துட்டு போகணும் நான். ஏன்னா 18 தையல் போட்டிருங்க, லேசான தையல் இல்லை, 18 தையல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே கடை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் எங்கே போய் நான் பிழைக்கிறது, எனக்கு அது வியாபாரம் தான், வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. யாரும் சப்போர்ட் இல்லை, யாருக்கிட்டையும் நான் போனது சேர்க்கறது ஆளு அந்த அரசியல் கரசியல் எந்த எதுக்கும் போகிறதில்ல. நான் அப்போது அந்த தப்பான வழி இருந்தாலும் அந்த அரசியலில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பக்தியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை போவேன், குடிக்கிறது கிடிக்கிறது எல்லாமே இருக்கும், ஆனால் பக்தியாக சர்ச்சுக்கு மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ண மாட்டேன், போயிட்டு வந்துடுவேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த உணர்த்தி என்ன பண்ணேன், அந்த நேரத்தில் ஐஜியை பார்க்க போகிறேன் நான் டைரெக்டாக, இப்படி இந்த கூணு வழியாக வண்டி ஏறி போயிட்டேன் நான், ஐஜியை தான் போய் பார்க்கணும், ஐஜி ஹாஸ்டலில் போயிட்டு உட்காந்துருக்கேன் நான். ஐஜியை பார்த்தே பார்க்கணும், அங்கே இருக்க போலீஸுக்காரன் வரவன் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது போடானு, இல்லை நான் இங்கேயே செத்துருவேன்டா, நான் இங்கேயே செத்துருவேன்.
பார்த்துட்டு தான் போகணும்னு. அப்போ போகும்போது என்னப்பா அப்படி உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஐஜி கேட்கும்போது நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி பொருசாகத்தில் கடை வச்சுருக்கேன், என்னை ஆள் வச்சு இப்படி குத்திட்டாங்க, குத்திட்ட பிறகு என்னை பிழைக்கிறதுக்கு கடை இல்லாமல் எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறாங்க, எனக்கு போலீஸ் எனக்கு ரொம்ப பயங்கர தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு. அப்போ அவர் சேர்க்குறாரு, போலீஸை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குற நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் யார், நீ போலீஸை பற்றி என்கிட்ட வந்து கும்பிடு, நான் யாரும் உனக்கு தெரியுமா, இந்த போலீஸுக்கெல்லாம் அதிகாரி நான் தான் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்போ பேசலாம் தெரியாது, ஆனால் கர்த்தர் தான் இந்த அந்த நாளுக்கெல்ல அந்த ஆலோசனை வருது, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டதால் தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து சொன்னால் தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்கிறதால தான் நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ அப்படியே நான் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவன் நடராஜன் எங்கே கடை வச்சுருக்கானோ ஒருத்த இடத்துலையும் ஒருத்தனும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டர் பண்ணது இல்லாத எனக்கு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்போ அந்த புரசோக ஏரியாவில் எங்கே கடையில் எங்கே வேலை செஞ்சாலும் நைட்டில் போகும்போது ரோந்து பிடிப்பாங்க, அப்போலாம் சந்தேகம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. சரி, அப்போ பிடிச்சிட்டான்னா நடராஜ கடையில் வேலை செய்கிறான், நடராஜ ஜோசப் கடையில் வேலை செய்கிறேன்னா விட்டுருவாங்க, காலையில் அங்கே வந்துடுவாங்க, காலையில் வந்துடுவேன், அந்த பையன் உங்க கூட வேலை செஞ்சாங்க நடராஜ், ஆமாம் ஆமாம், டிஃபன் கொடுத்தா முடிச்சு போயிடுவாங்க. அப்படி அந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு பிறகு நல்லா தான் போச்சு, அதில் இந்த அம்மா நல்லா புஷ்டியெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்டாங்களா, அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஆக்சிடென்ட் போனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிரேட் வேறு வந்துருச்சா, போலீஸ் எல்லாமே நடராஜனா விட்டுருவானே அந்த ஒரு இது வந்தது பிறகு என்ன ஆச்சு, அங்கே லோக்கல் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை. சரி சரி, அதனால் அந்த அம்மா வந்து அங்கே ஃப்ரெண்ட் ஆனாங்க, இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவர் விவாகரத்து போயிட்டு விட்டுட்டு போயிட்டான். சரி, அப்போ அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகினாங்க, ஃப்ரெண்டானு பேசியிருக்கும் போது அவங்கள கூட இருந்துட்டேன் நான். ஓ, ஐயோ, அதுதான் பெரிய ஒரு குழப்பமே வாழ்க்கையில் வந்தது. வந்தால் இவங்களுக்கு தெரியாது நான் நைட்டில் கரும்பு வருது இளநீர் வருதுமான்னு சொல்லிட்டு அங்கே இருந்துருவேன், இவங்க உண்மையாக நம்புவாங்க, இந்த அம்மா உண்மையாக நம்புவாங்க, சரி நம்ம புருஷன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருப்போம் அந்த அம்மா கூட, காசு நிறையா வளருதுங்களே, இப்போ தான் நிறைய காசு நிறையா வருது, நாலு கடையாச்சா, நாலு கடை பிஸ்னஸ்னால் இன்னும் சொல்லணுமா, பெங்களூர் மெட்ராஸில் காசு கையில் காசுலாம் எது வேணாலும் செய்யலமே, அந்த மாதிரி. அப்போ பழைய நினைப்பெல்லாம் எல்லாம் பழைய வாழ்க்கைலாம் விட்டுட்டு இந்த அந்த மேலே சுகமாக இருக்கணுமேங்கிறதுல எல்லாமே அது ஆள், அதுக்கு ஆள் இதுக்கு ஆள் வச்சுருவோம். நடராஜன் சொன்னால் வண்டி வண்டியாக கொண்டாந்து இருக்கோம், கரும்பு இறைக்கணும் இல்லை எழுதினு கொண்டாந்து இறைக்கணும், எல்லாமே அதே மாதிரி நாணயமாகவும் கூட நடந்துக்குவேன் அப்படிங்கிறதால இந்த சோக்கில் போயிட்டேன் நான். இல்லை அவனை பயங்கர லாஸு திரும்ப. அப்போது இவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு தான் இவங்க வந்து என்னை பிடிச்சி ரொம்ப கலாடா பண்ணாங்க. வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போனோன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, இந்த அம்மா வந்து இவங்க இருக்கும்போதே என்னை கூப்பிடுவாங்க, ஏன்னா இங்கேயே உட்காந்துருக்கேன் ஏஞ்சி வாழ் அப்படி இருக்க சூழ்நிலை தான். அதுக்கு பிறகு இவங்க சொன்னால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிறகு அவங்கக்கிட்ட கேட்கலாம், ஆமாம் நான் சொன்னது நல்லா இருக்காது இல்லை உண்மையாக இது வந்து. ஆமாம், பயங்கரம், நிறைய பேர் வந்து இது வந்து பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க. எஸ், இது வந்து நீங்க சொல்றீங்கன்னா ஆண்டவரோட நாமத்துக்காக சொல்றீங்க கண்டிப்பா. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு எப்படி இருந்தது சிஸ்டர்? உண்மையா அது வந்து யாருமே வந்து ஏற்கனவே இப்போ இவர் சொன்ன மாதிரி திருச்சி அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல பழக்கமாயிட்டு அவங்க கூட இருந்தாரு, சரி உங்க மாமா பார்த்துட்டு அங்கேருந்து வந்துச்சாச்சு. ஆமா, இப்போ திருப்பி இங்கே வந்து நீங்கள் அவருக்கு எல்லா விதத்துலேயும் வந்து தாங்குறீங்க. இப்போ கத்தியெல்லாம் சொல்ல போனால் அந்த ஆயிஸ்லாண்டா என்ன குத்தான பிறகு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் என்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க எனக்கு. அதுதான் சொல்றேன், இப்போ அது கூட மறந்துட்டு உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது அந்த சமயத்துல, எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை? அந்த மாதிரி நிலவில அப்படியே உலகமே அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படியே அந்த மாதிரி டைம் ஒரு நாளுக்கு வீட்டுக்கு வரலன்னா வீட்லயே அந்த அம்மா வந்து கூப்பிடும், என்ன அங்கே இருந்துட்டியா வரலையா, வீட்டு ஓனர் எல்லாம் திட்டுவாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வீட்லயே வந்து கூப்பிடுவ, இவரும் பிடிச்சி திட்டுவாங்க. அப்போ அப்படியே அந்த மதியான டைம்ல சாப்பாடு எடுத்துன்னு போவேன் நான் கடைக்கு. சரி, செஞ்சுட்டு போனாக்க அந்த இடத்துல வந்து ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வரமாட்டாரு, என்ன இப்படியே சொல்ல, என்ன ரெண்டு பேர் ஜோட நிற்குவாங்க, என்னை பார்த்தா ஓடிடும் அந்த அம்மா, இது என்ன இது டெய்லி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மூத்தார் இவங்க அண்ணன் ஒருத்தருக்குவார், அவரை கல்யாணம் ஃபர்ஸ்ட்லேயே அது சொல்லினுச்சு, உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், உங்கள் மூத்தாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரி பண்ணிக்குமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சரினா இது இப்படி பேசிச்சே, நம்மளை பார்த்தா ஓடுது நிற்கிறாங்க ரெண்டு பேரும் இருந்தால் ஓடிடுவாங்க, இப்படியே இருக்கேன் எனக்கு ஒரு நாள் டவுட்டு, ஒரு நாள் வரமாட்டார் வீட்டுக்கு ஒரு நாள் வருவார், சரி நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாம். நல்லா தூங்கி எழுந்துச்சு, அப்படியே எவ்வளோ மணி, ஒரு மணி தூங்கி எழுந்து திடு திடுன்னு என்னவோ விடிய காலம் மாதிரி நான் தேடின்னு போகிறேன் இவரை, எங்கே புரச ஓட்டேரியிலேருந்து புரசவத்துக்கு தேடின்னு போகிறேன்.
தேடின்னு போகிறேன். போலீஸ்காரங்க அங்கெல்லாம் அந்த அங்கே ஒரு பார் கடை இருக்குது, அங்கேருந்து திடீர்னு எங்கேம்மா இந்த நேரத்தில் நீ தனியாக போயின்னுக்குற, இல்லை சார் எங்கள் வீட்டுக்கார் வரலன்னு சொன்ன பேர் சொல்லுவேன், ஆமாவா அங்கே கடையில் தான் இருக்கும், அவங்க வந்து அவங்களும் என் கூடயே வராங்க, போலீஸ்காரங்க என் கூடயே வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்னா இப்போ என்ன டைம் தெரியுமா, ஒரு மணி நீ தேடின்னு போறியே, உனக்கு எவ்வளோ தைரியம், இல்லை வரல அதனால தான் தேடின்னு போகிறேன்னு சொன்னேன். போனாக்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே உள்ள இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும், அப்போ அடிச்சிட்டேன், அந்த உனக்கு எவ்வளோ திமிரு இந்த மாதிரி இப்படிலாம் செய்ய ஒருத்தர் வாழ்க்கையை வந்துன்னு சொல்லிட்டு அப்போயும் அடிச்சு அடிக்கும். இன்னும் ஜாஸ்தி தைரியம் வந்துச்சு, தைரியம் வரும் டேரெக்டாக மறுநாள் கடையில் டேரெக்டாக நின்றுச்சு. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாருக்குன்னா பக்கத்தில் யாருக்குன்னா சொல்ல போனாக்க அவர் வச்சுட்ட மாதிரி நீ யாருன்னா ஒருத்தர் வச்சுக்கோ அப்படின்லாம் தப்பு தப்பாக சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணால் நான் ஏன் இவங்ககிட்ட நம்ம போய் சொல்லணும், எனக்கு எப்போ துக்கம் இருக்கிற நேரத்தெல்லாம் முழங்கால் போட்டு கதை சாத்திங்க வீட்டை, கதை சாத்திட்டு அப்படியே அப்போ ஆர்சியில் தான் இருக்குவேன், கதை சாத்திட்டு அப்படியே அழுவேன், ஏசப்பா எனக்கு ஏன் இந்த தண்டனை, உன்னுடைய மகள் இல்லையா நான், உன்னுடைய விரோணிக்கா இல்லையா நான், எனக்கு ஏன் அந்த தண்டனை சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுவேன். எவ்வளோ அழுவ முடியுமோ அப்பாட்ட உட்காந்து அழுவேன், ரொம்ப அழுவேன். அப்புறமா எனக்குள்ளே ஒரு சமாதானம் சந்தோஷம் எனக்குள்ளே வரும், அப்படியே அழுவேன். அப்படியே நடந்துனுச்சு. அப்புறம் மறுபடியும் இல்லை இவர்கிட்ட சொன்னா இல்லை கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன் நான் விட்டுறேன் விட்டுறேன் அப்படியே சொல்லுவாரு. அப்போ ஒரு வாட்டி அடிச்சிட்டாரு, அடிச்சிட்டாரு அடிச்சிட்டா சரி மருந்து குடிச்சிட்டேன், எலி மருந்து கலக்கிட்டு குடிச்சிட்டேன். குடிச்சிட்ட பிறகு நம்மையே இருக்கணும், குடிச்சுனா ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண திரும்ப தூக்கின்னு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணாக்க அங்கேயே அந்த அம்மா வந்துட்டு என்ன ஊர் உலகத்தெல்லாம் ரெண்டு பண்ணாட்டி இல்லையா, இன்னும் ஒரே விசித்திரமா பண்றியே அப்படிலாம் கேட்கணும். ஹாஸ்பிட்டலில் மூக்கில் டெல்லாம் டூப் போட்டுக்கிறாங்க எனக்கு எல்லாம், அங்கேயும் வந்து பேசும் உத வாங்கிக்க மரியாதை ஓடிடுன்னு சொல்லுவேன். அப்படியே போயிடும் அது. அப்போ ஏன் நம்ம சாகணும், செத்தா ரெண்டு பேருமே சாகலாம், நம்மையே சாகணும் விட்டுட்டு செத்தா ரெண்டு பேரும் செத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படி தான் அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டா ரத்தம் மூக்கில் வயலெல்லாம் ஒழும். அப்படியே சரி நம்மையே சாவோம், இந்த மாதிரி ஒருத்தராக சாகணும், விடக்கூடாது நம்ம ரெண்டு பேருமே செத்துடலாம் அப்படின்ட்டு முடிவெட்டு ஒரு நாலு தூக்க மாத்திரை வாங்கிட்டு இவருக்கு பாலில் கலக்கி இவரே அவங்க ஓட்டில் இருந்துச்சு பால் வேணார் சொல்லிட்டு அன்னைக்கு அடிச்சுட்டா அடிச்சிட்டா போக மாட்டார் வீட்டு விட்டு வெளியே. அன்னைக்கு அடிச்சிட்டார், அன்றைக்கி வீட்டை விட்டால் வெளியே போகல, அவரே போயிட்டு பால் வேணார் சொல்லிட்டு அதுக்குள்ளேயே கிளாஸில் மாத்திரை கலக்கி அவருக்கு வச்சுட்டேன். அப்போ பால் வந்து ஆற்றி இவருக்கு ஒரு நாலு மாத்திரை இவருக்கு கொடுத்துட்டேன். நான் கரெக்டாக 12 மணி டைம் வச்சுருந்தேன், இன்றைக்கி செத்துடணும், அவர் கொலை பண்ணிவிட்டு நானும் செத்துடணும் அப்படின்ட்டு. அப்போது மாத்திரைக்கு நாலு மாத்திரையும் 4 மணிக்கெலாம் போட்டேன் மாத்திரை அவருக்கு. அப்படியே 12 மணி லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டேன், அந்த அம்மா பேரை சொல்லி லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டேன். இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் சாவோம் ஆண்டு வரையும் எங்கள் சாவுக்காரன் இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி சொல்லிட்டேன். சரிங்க. அந்த மாதிரி சொல்லவும் முழங்கால் போட்டேன், 7 மணிக்கு 10 மணிக்கெலாம் முட்டி போட்டுட்டேன், ஏசப்பட்ட முட்டி போட்டேன், ஏசப்பா நான் இந்த மாதிரி அநேகமாக சாவுறது தப்பு தான் ஆண்டு வரே, என்னாலும் என்னை மன்னிச்சிருங்கோ, என்னால் இந்த நரகத்தெல்லாம் பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியாதாண்டுரே, நாங்கள் மன்னிச்சிருங்கோ, எங்களை நரகத்தில் மட்டும் தலையிடாதாண்டுரே ட்டு முட்டி போட்டு அவர் வயிறை பார்த்து பார்த்து அழுவினேன். ஏசப்பா நான் கொலை பண்ண போகிறேன், என்னை மன்னிச்சிருங்கோ மன்னிச்சிருங்க ஆண்டுரேட்டு அப்படியே அழு அப்படியே அழுது அழுது ஜெபிக்கிறேன், முழங்காலே ஜெபிக்கிறேன். அப்போ ஜெபிக்கும்போது என்னாலே தாங்க முடியல, கரெக்டாக நான் 12 மணி டைம் வச்சுருந்தேன், 11:30 மணிக்கெலாம் ஊர்லேருந்து ஆள் வந்துச்சு. ஊர்லேருந்து ஆள் வந்துட்டு உங்கள் மாமனார் செத்துட்டாரு, இவங்க அப்பா அப்பா செத்துட்டாருன்னு சொல்லிட்டு கதை தட்டுறாங்க. சரி என்ன ஆண்டு வரையும் நாங்கள் சாகுறதா முடிவு, 12 மணிக்கு நான் டைம் வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்ன ஆண்டு வரையும் பண்ணுறது இப்போ. அப்புறமா கொலை கூட இவங்க சொந்தக்கார பையன் ஒரு பையன் தான், அவனையும் படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், சரவணா தியேட்டர்னு ஹோட்டலில் ஒன்றுக்குது, நீ போயிடுறா நாங்கள் சாவ போகிறோம், எங்கள் சாவுக்கு வந்து முன்னே நிற்காத நீ போயிடுன்னு சொல்லிட்டு அவனை படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். அவன் படம் முடிஞ்சு 1 மணிக்கு அக்கா அக்கான்னு அங்கேருந்தே கூப்பிட்டுக்கிறான், சாவலடா இருக்கிறேன் உயிராதான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிறேன். இந்த மாதிரி எங்கிச்சு ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தாத்தா செத்துட்டாராண்டா அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன், சாவர் கொலை பண்ணலை நாங்கள் ரெண்டு பேர் சாவலை அப்படின்னு சொல்லும்போது ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவர் தண்ணி ஊற்றி எழுப்புறேன் எந்திரிக்கவே இல்லை, எழுப்ப எந்திரிக்க மாட்டேன்றாருனா மாத்திரை 4 மாத்திரை கழுவி போட்டுக்கிறேன்னு சரின்ட்டு அப்படியே 4 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. அவங்க அப்பா செத்துட்டார் இப்படியே தூங்குவீங்கன்னு சொல்லிட்டு இவருக்கே சொல்கிறேன், இவரே திட்டினா ஆமாவா அப்படியா இவ்வளோ தூங்கிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எண்ணி அந்த பையனை மட்டும் இங்கே பூக்கடையில் அப்போல்லாம் கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்டில் பூக்கடையில் இருந்துச்சு, அப்போ பூக்கடையில் பஸ் ஏற்றுறாரு எங்கள் ரெண்டு பேரும். அப்போ சொல்லிட்டு போகிறேன் அவங்க அங்கே வந்தால் உங்கள் அப்பா பக்கத்தில் ரெண்டாவது போனா நீ தான் சொல்லிட்டு
கத்தி கூட பட்டன் கத்தி இருந்துச்சு, அந்த கத்தி மறுபடியும் ஏற்றினே போயிட்டேன் வீட்டுக்கு, மறுபடியும் சாவுக்கு வந்துட்டேன். வந்தாக்கா அப்போ இவர் எங்களை அனுப்பிட்டார், இவர் வரல, அந்த பையனை என்ன நாங்கள் முன்னே அனுப்பிட்டார், தெளிவாயிட்டார். சரி எங்களை அனுப்பிட்டார், அனுப்பிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறமா ஒரு 3 மணிக்கு தான் நிறைய பூ எடுத்துகிட்டு ஒரு கூடையில் அங்கே வந்தார் சாவுக்கு. வந்து அழுதெல்லாம் அப்புறமா எல்லாம் அடக்கெல்லாம் பண்ணாங்க. அது பிறகு திரும்ப மெட்ராஸ் போகல. சரி ஓகே, இப்போ ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது உங்களோட தரப்பில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா சொந்த கணவரையே வந்து நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை முடிஞ்சு, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒன்று சாவணும், நான் எதுக்கு சாவணும், என் கூட எவ்வளோ கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு. ஸோ இந்த நிலைமையிலேருந்து ஆண்டவர் எப்படியோ அதை மாற்றி போட்டுட்டார் ஒரு சாதனம். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம பார்ப்போம். சரி, நேர்களே பார்த்து கொண்டு இருப்பீங்க, ஒரு கணவன் மனைவி இவருடைய இல்லற வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், இதுலேருந்து ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம பார்ப்போம். எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு.